ஆயிரத்தை கடந்தது. குறிப்பாக கிராஸ்கட் சாலையில் ஏராளமான செய்தியை பார்க்கிறோம். நாளை மறுநாள் வெளியாகிறது பிளஸ் ஒன் தேர்வு முடிவுகள். மேலதிக தகவல்களை பகிர்ந்து கொள்ள செய்தியாளர் கீதன் இணைகிறார். கீதன், தகவல்கள். அதாவது மார்ச் மாதம் நடைபெற்ற 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடுவதற்கான தேதிகளை தற்பொழுது அரசு தேர்வுகள் துறை அறிவித்திருக்கின்றது. அதே போல 12ஆம் வகுப்பு மறுதேர்வு நேற்று முன்தினம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த தேதிகளும் அறிவிக்கப்பட்ட தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகவிருக்கிறது. நாளை மறுநாள் காலை 9:30 பிளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் கைபேசி எண்ணுக்கே தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் பதிவு செய்த தொலைபேசி எண்களுக்கு குறுஞ்செய்தியாக அவர்களது பிளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் காலை 9:30 அனுப்பப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. செய்தியாளர் கீதனிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். கீதன், விவரங்கள். அதாவது இந்த 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மற்றும் 12ஆம் வகுப்பு இந்த மறுதேர்வு முடிவுகள் இரண்டு தேதிகளும் 31ஆம் தேதி வெளியாகும் என தற்பொழுது அரசு தேர்வுகள் துறை அறிவித்திருக்கின்றன. இந்த விவரங்கள் அனைத்தும் மாணவர்களுடைய அந்த கைபேசிக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும். அதே போல www.tnresults.nic.in என்கின்ற அந்த முகவரியில் அவர்கள் மாணவர்கள் தங்களுடைய முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். அதே போல மாணவர்கள் இந்த மறுக்கூட்டல், மறுமதிப்பீடு மற்றும் விடைத்தாள் பெறுவதற்கான அந்த தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என அரசு தேர்வுகள் துறை தெரிவித்துள்ளது. 11ஆம் வகுப்பு தேர்வுகளை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 800,000 அதிகமான மாணவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். 11ஆம் வகுப்பை பொறுத்தவரை அவர்கள் நேரடியாக 12ஆம் வகுப்புக்கு செல்லலாம். அவர்கள் ஏதேனும் பாடங்களில் தோல்வியடைந்திருந்தால் அந்த பாடங்களை அவர்கள் பின்னர் நடக்கக்கூடிய அந்த சிறப்பு தேர்வுகளின் மூலம் எழுதி அவர்கள் 11ஆம் வகுப்பை தேர்ச்சி பெறலாம் என்பது ஏற்கனவே அரசு தேர்வுகள் துறையினுடைய விதியாக இருக்கின்றது. எனவே அந்த முடிவுகள் வருகின்ற 31ஆம் தேதி வெளியிடப்படும் என அரசு தேர்வுகள் துறை தற்பொழுது அறிவித்துள்ளது. நன்றி கீதன், தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.